வெல்கம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டிஷ் மேங்களூரின் ஸ்பெஷல் மறுவாய்ப்புண்டி அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் டிஷ் செய்ய போகிறோம். அதாவது கழுமக்கா சிப்பின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் அது. அதுவும் கொழுக்கட்டையும் சேர்ந்து செய்கிற ஒரு ஸ்பெஷல் டிஷ் இது. இது மேங்களூரில் ரொம்ப ஃபேமஸ். இது எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, அரிசி, தண்ணி, உப்பு, அப்புறம் துருவுணு தேங்காய். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான ரெசிபிஸ். அடுத்தது மஞ்சள், மிளகா, அப்புறம் மல்லி, வெந்தயம், ஜீரகம், பூண்டு, புளி, வெங்காயம், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் மசாலா இதுக்கு சிப்பி செய்கிறதுக்கு. துருவுணு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தண்ணி, சிப்பி. இந்த சிப்பி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொதிக்கிற தண்ணியை இறக்கி வச்சு அதில் போட்டுடணும். அப்படியே போட்டுட்டு ஒரு திருப்பி திருப்பிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரம் கழித்து இந்த சிப்பி எல்லாமே ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கிற மண் கிளீன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும். ஸோ இது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த சுடுதலில் இருக்கிறது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சுருவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசியை நல்லா இந்த மாதிரி மாவு மாதிரி ஆட்டிக்கோங்க. துருவுணு தேங்காயெல்லாம் போட்டு எல்லாம் கலந்து வச்சுக்கோங்க. ரொம்ப கெட்டி ஆட்டுங்க, ஏன்னா அப்போ தான் வந்து கொழுக்கட்டை மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட்டி வச்சதை நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா, சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி பாதத்தில் வச்சு மூடி அதை வேக விட்டுருவோம். ரைட். ஸோ வந்ததுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை தனியாக எடுத்து ஓரமாக வச்சிட வேண்டியது தான். ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஸோ மல்லி, பூண்டு, மிளகாய் லைட்டாக வறுத்தெடுத்துருவோம். ஸோ வறுத்தெடுத்ததுக்கப்புறமேட்டு இந்த இருக்கக்கூடிய இந்த வெந்தயம், ஜீரகம், புளி, வெங்காயம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே வந்து மிக்சியில் போட்டுருங்க. போட்டு அதே மாதிரி துருவுணு தேங்காய், உப்பு, மஞ்சள் இது மூணையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க, இந்த மாதிரி பேஸ்ட் ஃபார்மேஷன் வர மாதிரி. ஸோ இந்த பேஸ்ட் ஃபார்மேஷன் வந்தப்புறமேட்டு இந்த ஆப்ஜெக்டோட நம்ம அந்த சிப்பி ஆட் பண்ண போகிறோம். சிப்பி ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. லைட்டாக கொதி வர நிலைமையில் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கொழுக்கட்டையை, அந்த கொழுக்கட்டை எல்லாமே இதில் போட்டுருங்க. ஸோ இதில் போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 5-10 minutes வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த கொழுக்கட்டையும் இந்த சிப்பி எல்லாமே வந்து அந்த கிரேவியோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு உண்மையிலே சூப்பரான டேஸ்ட் இருக்கும். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.